வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நன்மது. விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். அமைச்சரவையை உடனடியாக நியமிக்காவிட்டால் வரவு செலவு திட்டம் தோல்வியடைய கூடும் என பொதுஜன பெருமுனவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எச்சரிக்கை. இலங்கையானது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. பொதுஜன பெருமுன கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இலங்கை அரசாங்கத்திற்கு கவலும் வாய்ப்பு உள்ளதாக பகிரங்கமாக அறிவிப்பு. சஜித் பிரேமதாச விரைவில் நாட்டின் தலைவரான தெரிவு செய்யப்படுவார். மலையகத்துக்கு அவரின் ஆட்சிக்காலமானது பொற்காலமாக அமையும் என்று நுவர் எலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியே எந்த தேர்தல் நடந்தாலும் வெற்றியடையும், எமது கட்சிக்கு தேர்தலில் தோல்வியடைய சரித்திரம் இல்லை என மஹிந்த ராஜபக்ஷ தகவல். தொடர்ந்த விரிவான செய்திகள். கோதமய ராஜபக்ஷ சஜித் பிரேமதாசா உட்பட அனைவருக்கும் நாட்டை பொறுப்பெடுக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க மக்களின் கஷ்டத்தை உணர்ந்து யாரும் முன்வராத நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப முன்வந்தார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் புத்தளத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீழ்ச்சியடைந்திருக்கும் நாட்டை 2015 நிலைமைக்கு கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றார். நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்புவதற்கு போராட்டங்களை நடத்தி மேற்கொண்டு வரும் சதித்திட்டங்களுக்குள் மக்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நாட்டை முன்னேற்றுவதற்கு தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாமல் மக்களுக்கே அதன் பாதிப்பு ஏற்படும். கோத்தபாய ராஜபக்சவிற்கு கிடைக்கப்பெற்ற 69 லட்சம் மக்கள் வாக்குகளை கொண்டு மக்களின் பிரச்சனைகளை நிர்வகிக்க முடியாமல் போனது. அதனால் நாட்டின் அனைத்து துறைகளும் செயலிழந்தன. இந்நிலையில் சுயாதீனமாக கட்சி வீதமின்றி விரக்தியடைந்த மக்கள் வீதிக்கிறங்கி போராட ஆரம்பித்தனர். கோத்தபாய அதன் விளைவாகவே பதவி விலக வேண்டி ஏற்பட்டது. கோத்தபாய ராஜபக்ஷ வீழ்ச்சியடைந்து செல்லும் நாட்டை முன்னேற்றுவதற்கு நாட்டை பொறுப்பெடுக்குமாறு சஜித் பிரேமதாச உட்பட அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க யாரும் முன்வராத நிலையில் மக்களின் கஷ்டத்தை உணர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப முன்வந்தார். பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கு தீர்வுக்கான நடவடிக்கைகளை எடுத்தார். குறிப்பாக எரிபொருள், சமையல் எரிவாயு உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கு இருந்து வந்த தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுத்ததோடு தற்போது படிப்படியாக எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு விலைகள் குறைந்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை இல்லாமலாக்கி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவ நவம்பர் 2 மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி உட்பட சில அமைப்புகள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் இந்த நடவடிக்கை நாட்டை மீண்டும் வீழ்ச்சியடைய செய்து மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காக வரிசையில் நிற்க வைப்பதற்கான முயற்சியாகும். அதேபோன்று நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதே இவர்களின் நோக்கமாகும். அதனால் மக்கள் இவர்களின் சதிவலையில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என பாலித ராங்கே பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறை பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 2 கொழும்பில் இடம்பெறும் போராட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். மக்கள் போராட்டம் வெகு விரைவில் கிளர்ச்சியாக வெளிப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிகரன் நமக்கு தெரிவித்திருந்தார். சிவில் அமைப்புகளின் தலைவர்களுடன் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தரப்புகள் அனைத்தும் 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதை விரைவுபடுத்தும் நோக்கில் ஒன்றிணைய வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் திருவானந்த அழைப்பு விடுத்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை இதன் மூலம் விரைவுபடுத்த முடியும் எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுத்துவதற்கான ஆர்வத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தா ஆகியோர் வெளியிட்டு வருகின்றனர். தமிழர் தரப்புகள் இந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறுகிய நலன்களையும் தேர்தல் அறிவியல் பற்றிய சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து தமிழ் தரப்புகளினதும் முயற்சிகள் மற்றும் தியாகங்களின் பலனாக கிடைத்த மாகாண சபைகளை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஒன்றிணைந்து செயல்பட அனைவரும் முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாகாண சபைகளை செயல்படுத்துவதன் மூலம் அதனை பாதுகாத்துக் கொண்டு ஒவ்வொரு தரப்பினரும் தாங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசைகளை வென்றெடுப்பது பற்றி சிந்திப்பதே ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும். சந்தர்ப்பங்கள் பல கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற போதும் தவறவிடப்பட்டவையை போன்று தற்போதைய அரசியல் சூழலையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
அமைச்சரவையை உடனடியாக நியமிக்காவிட்டால் வரவு செலவு திட்டம் தோல்வியடையக்கூடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெருமுனவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலர் எச்சரித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை தேவையானால் தோற்கடிக்குமாறும் தனக்கு அவசியமான நேரத்திலேயே அமைச்சரவை நியமிக்கப்படும் என கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டத்தை தோற்கடிக்க செயல்பட்ட விதத்தை தாம் பார்த்ததாக கூறியுள்ள ஜனாதிபதி இவ்வாறு செயல்பட முடியாது, வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் இழந்து விடுமாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மீதான வாக்கெடுப்பை பகிஷ்கரித்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவிகளை பெற முயற்சித்து வந்த பொதுஜன பெருமுனவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலர் 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். இதன்போது அவர்கள் உடனடியாக அமைச்சரவையை நியமிக்குமாறு மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அமைச்சரவை நியமிக்கப்படாது போனால் அடுத்த சில தினங்களில் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எதிர்கட்சியினர் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முழுமையாக ஒருங்கிணைந்துள்ளனர். எனவே அமைச்சரவையை துரிதமாக நியமித்து பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரோஹித் அபேகுணவர்த்தன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ச உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்கி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமாறு அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளனர். ஜனாதிபதி இதற்கு பதிலளிக்கையில் வரவு செலவு திட்டத்தை முடியுமானால் தோற்கடிக்குமாறு கோரியுள்ளார். அமைச்சரவையை நியமிக்க இது நேரம் அல்ல, அதனை விட பெரிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியுள்ளது. மிகவும் கஷ்டங்களுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது முக்கியமானது. மேலும் அவசியமான நேரத்தில் அமைச்சரவையை நியமிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அத்துடன் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க விரும்பும் எவருக்கும் சந்தர்ப்பம் இருப்பதாக கூறியுள்ள ஜனாதிபதி, நாட்டின் தலைவர் என்ற முறையில் நாட்டை பற்றி சிந்தித்து தீர்மானங்களை எடுக்கப்படும், அடுத்து ஒரு தேர்தலை நடத்தினாலும் தனக்கு பிரச்சனை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஒன்று நடைபெறுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கப் போவது தானல்ல எனவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையானது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் உள்ளமை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட குழுவினர் கவலை வெளியிட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது ஆணைக்குழுவிற்கு பூரண ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளை சந்தித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் இலங்கை மனித ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்சமயம் இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தமது கரிசனங்கி குறித்து விஜயத்தின் போது வெளியிட்டுள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் உள்ளமை, அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமைதி போராட்டம் குறித்து விசாரணைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்தும் தமது கவலையை வெளியிட்டுள்ளனர். பொதுஜன பெருமுன கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இலங்கை அரசாங்கத்திற்கு கவலும் வாய்ப்பு உள்ளதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஒரு சிறிய பகுதியினரேனும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கினால் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும் என்றும் அதனால் அரசாங்கம் கவிழ்க்கப்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே பேராசிரியர் சன்ன ஜாயசுமன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 22வது திருத்தத்திற்கு வாக்களிக்காத ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பில் எதிராக வாக்களிக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டு அரசாங்கத்தை கலைக்க வற்புறுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்வரும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுமாயின் அரசாங்கம் கவலும் அபாயம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜாயசுமன் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசம் மக்களின் தேவை அறிந்து சேவை செய்பவர், அவர் விரைவில் நாட்டின் தலைவராக தெரிவு செய்யப்படுவார், மலையகத்திற்கு அவரின் ஆட்சி காலமானது பொற்காலமாக அமையும் என்று தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகுமார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் என்னும் திட்டத்தின் கீழ் கொட்டகலியில் குமசல் வங்கி பகுதியில் அமைந்துள்ள கேம்பிரிட்ஜ் கல்லூரிக்கு சஜித் பிரேமதாசம் பாடசாலை பஸ் ஒன்றினை வழங்கி வைத்துள்ளார். இந்த பஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேண்டுகோளுக்கு இணங்கவே கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார்.
அது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சஜித் பிரேமதாசா எதிர்கட்சியில் இருந்தாலும் பல்வேறு வேலை திட்டங்களை மக்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய தலைவராக மாறியிருக்கின்றார். அவர் மக்களுக்காக நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் குரல் கொடுத்து வருகின்றார். அத்துடன் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் அதிவழி தீர்வுகளுக்கான வழிகளையும் கூறி தீர்வை வழங்கியும் வருகின்றார். தொற்று பரவலின் தாக்கம் பற்றியும் சஜித் பிரேமதாசா முன்கூட்டியே சுட்டிக்காட்டினார். என்றாலும் ஆளுங்கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, அதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்நிலையில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் முன்னர் சர்வதேச நாணயத்தை நாடுமாறும் ஆலோசனை வழங்கியிருந்த போதும் அரசு அதையும் ஏற்கவில்லை. நாடு இன்று வங்குரோத்து அடைந்துள்ளது. தற்போது நாட்டில் உள்ள தலைவர் தான் சரியில்லை, ஆனால் எதிர்காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க போகும் தலைவர் நல்லவர். மக்கள் தோழனே சஜித் பிரேமதாசா, அவர் விரைவில் நாட்டின் தலைவர் ஆவார். அந்த காலம் நாட்டுக்கும் மலையகத்திற்கும் பொற்காலமாகும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகுமார் கூறிப்பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கா பதியின முன்னணியே எந்த தேர்தல் நடந்தாலும் வெற்றியடையும், எமது கட்சிக்கு தேர்தலில் தோல்வியடைந்த சரித்திரம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சாம்பலில் இருந்து எழுவோம் என்ற துணை பொருளின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவின் மூன்றாவது கட்சி கூட்டம் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் கடந்த வியாழக்கிழமை புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எமக்கு தேர்தலை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை இல்லை, நாம் எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். நாட்டு மக்கள் இனம் மதம் என வேறுபட்டு நின்று செயல்பட்டால் தற்போதைய பொருளாதார நெருக்கடி தீவிரமடையுமே தவிர குறைவு அடையாது. இதன் காரணமாகவே மீண்டும் ஒன்றிணைந்து எழுவோம் என்ற துணை பொருளின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன புத்தளம் மாவட்டத்தில் கட்சி மாநாட்டை நடத்துவதற்கு தீர்மானித்தது. சகல தரப்பினருக்கும் பொருளாதார பாதிப்பு தாக்கம் செலுத்தியுள்ளது. அரசு தொற்று பரவல் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க பொறுப்புடன் செயல்பட்டது. நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்கினோம் என்பதை உறுதியுடன் குறிப்பிட முடியும் என கூறினார். இந்நிலையில் மொட்டுக்கட்சி பலமாகவே உள்ளது என்பதை களத்துறை நாவலப்பட்டி புத்தள கூட்டத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் ரஞ்சித பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை எந்த சக்தியாலும் அழைத்துவிட முடியாது எனவும் கொள்கை அடிப்படையில் கட்சி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறப்பட்டுள்ளார். கட்சியிலிருந்து பிரிந்து சுயேட்சை குழுக்களாக மாறியவர்கள் தற்போது அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எத்தகைய அரசியல் கருத்துக்களை உருவாக்கினாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் பிளவு ஏற்படவில்லை. களத்துறை நாவலப்பட்டி புத்த பிரதேசங்களில் பொதுஜன பெருமுனவின் பொதுக்கூட்டங்களில் இருந்து மக்கள் நேசம் இன்னும் கட்சியை சுற்றியே உள்ளது என்பது சமூகத்திற்கு தெளிவாக தெரிகிறது. எவ்வாறாயினும் தேர்தலை எதிர்கொள்ள மக்கள் முன்னணி தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணசிங்க பிரேமதாசன் மலேக மக்களுக்கு குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதுபோலவே மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கப்படுவார்கள். அதன் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரம் மேம்படும் என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சிலர் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கும் திட்டம் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்தனர். அத்துடன் சாத்தியமில்லை எனவும் கதை கண்டனர். அது தவறு. நிச்சயம் சிறுதோட்ட உரிமையாளர்கள் எமது ஆட்சியில் உருவாக்கப்படுவார்கள். ஏற்றுமதி துறையில் புரட்சி இடம்பெறும். தேயிலை பயிரிடக்கூடிய இடங்களை தெரிசு நிலங்களாக வைப்பதில் பயன் கிட்டாது. நான் பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவேன் என கூறிய போது மொட்டுக்கட்சியினர் எனக்கு எதிராக சேர்பூசினர் எனவும் ஏளனம் செய்தனர். உரத்துக்கு தடை விதித்து பெருந்தோட்ட துறைக்கு பெரும் தீங்கு விளைவித்தனர். இவர்கள்தான் பெருந்தோட்ட மக்களை இருளுக்குள்ளும் தள்ளி இனவாதத்தை கையில் எடுத்தனர். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் இவர்கள் குழிக்குள் தள்ளினர். தற்போது சாம்பல் மேடியில் இருந்து மீண்டெழுவோம் என சூளுரைத்து பார்க்கின்றனர். அவர்கள் நாட்டை சாம்பலாக்கிவிட்டு மீண்டெழ பார்க்கின்றனர். அவர்களின் மீளெழுச்சி மக்களின் கைகளில் தான் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாட்டை வங்குரோத்து அடைய செய்து தமது குடும்பத்தை செல்வந்தர்களாக்கியவர்களுக்கு மீண்டெழும் வாய்ப்பை மக்கள் வழங்குவார்களா? தற்போது நாட்டில் உள்ள அரசாங்கமும் வங்குரோத்து அரசாங்கம் தான். அதனால் தான் மக்கள் மீது வரிச்சுமை திணிக்கப்படுகின்றது. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எமது ஆட்சியில் மீளப்பெறப்படுவதுடன் களவாடப்பட்ட சொத்துக்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படும். இதற்கு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய பட்டய விமான நிறுவனமான அஷேர் நவம்பர் 2 முதல் கொழும்புக்கான விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளது. இந்த விமானம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ராஸ்னோயாஸ்க் மற்றும் நோவோஸ்பியஸ்க் ஆகிய இடங்களிலிருந்து 10 ஒருமுறை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது. அசேர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மாஸ்கோவில் இருந்து வாரத்திற்கு 2 சேவையில் ஈடுபடும் என ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார்.